Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers TV in Monsai Nagishi Nerilukku Kaliyur Narayanan Anbu Vanakkangal. And Pune Edagal Ponna Nalada, Edagal Vadakku Ponna Nalada, Mela Vilundu Pudungam Ponna Nalada Oru Vedikai Solluvanga. இது எதற்காக சொல்லப்படுதுன்னா, உன்னுடைய யோகமாக இருக்கா, தசைகள் அனுகூலமாக இருக்கா, கோச்சாரம் வந்து ஃபேவரபுளாக இருக்கா, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்லாம் பார்க்கறத விட உனக்கு அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சுகிருதம்னு ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு. அந்த சுகிருதம் இருக்கான்னு பார்க்கணும். கொடுப்பனையின் பேர் இருக்கு. ஏராளமான சொத்து சுகங்கள் இருக்கலாம், ஏராளமான செல்வங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டலாம், பெரிய வெற்றிகள்லாம் பறிக்கலாம். ஆனால் உனக்கு அந்த சந்தோஷம்ன்றது கிடச்சிருக்கா, நல்ல ஆரோக்கியம்ன்றது கிடச்சிருக்கா, பசித்த வழியில் சாப்பிட்ருக்கீங்களா, நினைத்த போது தூங்கியிருக்கீங்களா, வாழ்க்கையினுடைய சுகங்களை பூர்ணமாக அனுபவிச்சிருக்கீங்களான்னு பார்க்கும்போது இதுதான் இந்த ஒரு வருமான வரித்துறைக்கு நம்ம கொடுக்குற அந்த கணக்கு கொடுக்கும்போது அந்த பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. அந்த கடைசியில் வரவு செலவு வந்து கணக்கு போட்டு உனக்கு எவ்வளோ நெட் ப்ராஃபிட்டு, நீ எவ்வளோ மொத்தமாக நீ லாபம் அடைஞ்சிருக்க அப்படிங்கிறது கணக்கு போடுற மாதிரி ஒரு சிஸ்டம் இது. இது வேதாந்த ரீதியான கணக்கு இது. அப்படி போடும்போது அந்த சுகிருதம்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப துர்லபமாக தான் இருக்குது. அது ரொம்ப ரேர்னு சொல்லுவோம். உலகத்திலேயே ரொம்ப வந்து சுகிருதம் உடையவர் அல்லது ரொம்ப பணக்காரர், ரொம்ப வெற்றியாளர் யாருன்னு சொன்னால், யார் ரொம்ப நாள் வந்து பசி சாப்பிட்ருக்காங்க, யார் வேலையில் சாப்பிட்ருக்காங்க, யார் ரொம்ப நாள் வந்து படுத்த உடனே தூங்கியிருக்காங்க, யார் ரொம்ப நாள் வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சுருக்காங்க, துக்கங்களை குறவாக அனுபவிச்சுருக்காங்க, நல்ல விஷயங்களை அதிகமாக அனுபவிச்சுருக்காங்க, யார் ரொம்ப நாள் நோய் நொடி இல்லாமல் இருந்திருக்காங்க, யார் எப்போ வந்து நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிச்சிருக்காங்க, யாருக்கு மன நிறைவு கிடச்சிருக்கு, யாருக்கு வந்து இனிமேல் எனக்கு செல்வமே வேண்டாம் இருக்கிறது போகிறோம்னு நினச்சிருக்காங்க, இவங்களெல்லாம் பணக்காரர்கள்னு சொல்லலாம், சுகிருதம் நிறைந்தவர்கள்னு சொல்லலாம், கொடுப்பனையாளர்கள்னு சொல்லலாம், நடைமுறை சாத்தியத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம். இதெல்லாம் இல்லாதவர்கள்லாம் பரம ஏழைகள்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சிறு கதை கூட உண்டு. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர், அவர் வந்து பெரிய ஒரு பணபலத்தை பெற்றவர், ஆனால் அவருக்கு நிறைய நோய் நொடிகள் உண்டு, பசி தாகம்லாம் கிடையாது அவருக்கு, அதனால் தூக்கமும் சரியான சமயத்தில் வந்ததில்லை. அவர் 8 மாடி கட்டடத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த கட்டடத்தில் அருமையான படுக்கையெல்லாம் போட்டிருக்கு, நல்ல ஏர் கண்டிஷன் வசதியெல்லாம் செய்திருக்கு, பர்ஃப்யூம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ராத்திரி 12 மணி வரைக்கும் கூட அவருக்கு தூக்கம் வரல, படுக்கையை சுற்றி அலைஞ்சிட்டே இருக்கார். அவருக்கு ஒரு மன நிம்மதி இல்லை. அப்போ லேசாக மழை பெய்யுது. அவர் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது இந்த எதிரில் பிளாட்ஃபார்மத்தில் ஒரு ஏழை ஒரு மனிதர் ஒரு கிழிந்த கம்பளத்தை போத்திட்டு ஆனந்தமாக குரட்டை விட்டு தூங்குறாரு. இந்த பணக்காரர் அவரை பார்த்து புறமப்படுறாரு. இப்போ யார் பணக்காரர், யார் ஏழைன்னு பார்த்தோம்னா, ஆன்மீக ரீதியில் பார்க்கும்போது அந்த தெருவில் படுத்துட்டு அந்த கிழிந்த கம்பளியை போத்துட்டு குரட்டை விட்டு தூங்குறாரு, அவர் தான் பணக்காரர், அவர் தான் சுகிருதம் பெற்றவர்கள் பேர். ஸோ இந்த ஜாதகத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது, எடை போடும்போது, இந்த சுகிருதம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூட்சமம் தேவை, ரொம்ப அனுபவம் தேவை, ரொம்ப திறமை தேவை. அவருடைய அந்த பர்சனல் கேரக்டர், அந்த ஜோதிடருடைய பர்சனல் கேரக்டரும் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா தான் அவருக்கு அந்த அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு ஜோசியர் சொல்லுவார், இது ரொம்ப அதிர்ஷ்ட ஜாதகம், பிரபல ராஜயோக ஜாதகம், பெரிய யோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றுமே இல்லையே சமயம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன், ரொம்ப கவலைப்படுறேன்னு எதிராளி சொல்லுவாங்க. இந்த முரண்பாடு காரணம் என்னென்னா, அந்த சுகிருதத்தை புரிஞ்சிக்காமல் ஜோதிடன்னு சொல்கிற முறை தான் அது. சுகிருத்தம்ன்றது ஒட்டு மொத்தமாக நீ கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். உன்னுடைய பணத்தினுடைய பலத்தை வச்சுட்டு உன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ மிக சிறப்பாக விமர்சனியாக பெரிய அளவில் திருமணத்தை செய்து முடிக்கலாம். ஆனால் நல்ல மனைவியோ நல்ல கணவனோ கிடைக்கிறதுன்றது சுகிருதம்னு பேர். அந்த சுகிருதம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒரே ஒரு மகள் இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப படிச்சிருப்பாங்க, தேஜஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கும், ரொம்ப நல்லா விமர்சனியாக கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அந்த கல்யாணத்தில் திருப்தி இருக்காது, அது வந்து காலகாலத்துலேயும் நடக்காது. இப்படி போகிறத நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ஏழை வாத்தியார் இருப்பார், அவருக்கு 5 பெண்கள் இருக்கும், அந்த 5 பெண்களுக்கும் சம்பாதிக்க சொல்லி இவர் அதில் தான் ஜீவனம் பண்ணிகிட்ருப்பார். யாருன்னா மாப்பிள்ளை தேடி வந்தால் இப்போ பண்ணுறதா இல்லைன்னு சொல்லுவார், அப்படியே யாருன்னா மிஞ்சி பேச வந்தால் அது கெடுத்து விட்டுருவார். ஆனால் அந்த 5 பெண்களுக்கும் அருமையான மாப்பிள்ளைகள் கிடைப்பார். இதெல்லாம் பிரத்யட்சத்தில் நிறைய நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, சுகிருதம்னு சொல்லக்கூடிய கொடுப்பனை இருக்கான்றதை பார்க்கணும். அந்த கொடுப்பனைக்கு தான் எல்லாரும் இயங்கணும், அந்த கொடுப்பனைக்காக தான் பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இந்த கொடுப்பனைன்னு சொல்கிறது ஜாதகத்துலேருந்து வரத்தை விட நம்முடைய பிரார்த்தனைகள் மூலமாகவும் நம்முடைய கடவுள் பக்தி மூலமாக தான் கிடைக்கிறது. மனதை பக்குவப்படுத்தி கொண்டு மனதை தியானம் பண்ணி பகவானை வேண்டினா தான் நமக்கு அந்த சுகிருதம்னு கிடைக்கிறது. அதனால் இந்த ஜாதகத்தை நம்புகிறவங்க கண்டிப்பாக கடவுளை நம்பணும், கடவுளை அதிகமாக நம்பணும், அந்த கடவுளை நம்பிட்டு அது பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனை நம்ம பண்ணிக்கணும்.
ஜோதிடர்கிட்ட போய் மணிக்கணக்காக ஜோசியம் கேட்குறோம், எல்லாம் கேட்டு எல்லாம் பலிக்கிறது, எல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த முருகன் தான் காப்பாற்றினான்னு சொல்கிறது, குணத்தை தவிர்க்கணும். ஏன்னா அந்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் அவ்வளோ நேரம் பேச வச்சுருக்கீங்க, அவ்வளோ எனர்ஜி வாங்கியிருக்கீங்க, அவரை சொல்ல வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஜோதிடர் கிரெடிட் கொடுக்காமல் முருகனுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக முருகன்கிட்டே போயிருக்கலாம், அந்த ஜோதிடத்தை நேரத்தை வீணடிச்சிருக்க வேண்டாம். இந்த ஒரு கலாச்சாரத்தை நம்ம வளர்த்திக்க வேண்டியிருக்கு. எல்லாம் கடவுள் செயல் தான், அவர் கூட உங்களை ஜோதிடர் கூட அவர் தான் நடத்தி வைக்கிறாருலாம் உண்மைதான். ஆனால் அதை நம்ம சொல்லும்போது எவ்வளோ ஒரு தவறான சொல்லு பாருங்கள். இதே மாதிரி தான் மருத்துவத்துக்கும் பொருந்தும். மருத்துவத்தில் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பையனுக்கு அடிபட்டு எடுத்து காப்பாற்றுங்க சாமி, நீங்கள் தான் கடவுள், காப்பாற்றுங்கன்னு போய் காலில் கையில் விழுறோம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டென்ஷனோட 3 hours அந்த வைத்தியம் பார்த்து அந்த பையனை காப்பாற்றுறாரு. காப்பாற்றி முடிஞ்சவுடனே என்னுடைய குலதெய்வம் தான் காப்பாற்றிட்டுன்னு சொல்கிறோம். இது அந்த மருத்துவருக்கு சொல்கிற ஒரு பெரிய அவமானம் இல்லையாது. அதனால் நீங்கள் தான் காப்பாற்றிங்கன்னு அந்த கிரெடிட்டை மனசார கொடுங்க. ஏன்னா மனசார உங்களுக்கு கிரெடிட் கொடுக்க இஷ்டம் இல்லை, அதனால தான் இப்படி பண்ணுறீங்க. அதனால் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அதில் தவறு இல்லை. பிரத்யட்சமாக அவங்க கண் முன்ன அப்போ இருக்கிற வந்து முருகனை விட அந்த டாக்டர் தான் முக்கியமான முருகன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தோடு அது கேட்கணும். சுகிருதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், சுகிருதத்தோடு வாழ கற்றுக்கணும். சுகிருதம் இல்லாத ஜாதகம் எப்படின்னா கற்பு இல்லாத பெண் மாதிரி. அது வந்து நல்ல ரூபலட்சணம் இருக்கலாம், தேஜஸ் இருக்கலாம், அழகு இருக்கலாம், ஆனால் கற்பு இல்லைன்னா அந்த பெண் உபயோகப்பட மாட்டாள். அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து நம்ம இந்து தர்மத்தில் இந்துக்கள் சொல்லியிருக்கோம். இந்தியாவில் அதுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த நாடாக இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நம்முடைய பேலன்ஸ் ஆஃப் சொசைட்டி, இந்த ரிலீஜியஸ் சொசைட்டி, அந்த சிவிக் சொசைட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம். மற்ற நாட்டவர்கள் வளர்ந்த நாடெல்லாம் நம்ம பார்த்து புறமைப்படி ஏங்கி அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு காரணம் இந்த சுகிருதம் ஒன்று தான். அவன் இந்த சுகிருதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகத்தில் லக்னபாவத்தையும் நவாம்சத்தில் இருக்க லக்னத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா சுகிருதத்தை ரொம்ப நல்லா கண்டுபிடிக்கலாம். இது பரல் கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த பரல் கணக்கு மூலமாக போட்டோம்னா இந்த ஜென்மாவில் இந்த ஜென்மத்தில் உனக்கு எப்படிப்பட்ட பேலன்ஸ் இருக்குது, நீ எப்படிப்பட்ட பேங்க் பேலன்ஸோட வாழ்க்கையை வாழப்பற, உனக்கு எப்படிப்பட்ட கொடுப்பனைகள் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுதான் சில பேர் வந்து ரொம்ப அகிருத்தியம் பண்ணால் கூட, ரொம்ப தவறான காரியங்கள் பண்ணால் கூட ரொம்ப நாள் வெற்றியாளராக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக சுபிட்சமாக இருப்பாங்க, யாரும் அசைக்க முடியாது. சில பேர் எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவளுக்கு சௌக்கியமே கிடைக்காது. கடவுளுக்கு கண்ணே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், கடவுளுக்கு கண் இருக்குது, நம்ம தான் புரிஞ்சிக்கிறது இல்லை. அதனால் இந்த சுகிருதத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுட்டு இருக்கோம். சுகிருதத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சுகிருதமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். சுகிருதமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி கடவுள் பக்தி தான். இப்படிப்பட்ட நல்ல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.